இந்த முறை ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு பெண், இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஆண்கள் பக்கத்துலேருந்து என்னென்னலாம் சந்தேகப்படுறாங்கன்னு நிறைய பார்க்குறோம். ஒரு பெண் ஆணை பற்றி என்னென்னலாம் மனசில் வச்சுருப்பாங்க, ஆண்களை பற்றி என்னென்னலாம் சந்தேகம் இருக்கும், அதை பற்றி பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கடிதம் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கு, அதே நான் சொல்லக்கூடிய செய்தியாகவும் எடுத்துக்கிறேன். அவங்க வந்து பெண் என்பதனால் பேரை சொல்லாமல் XY அப்படின்ற பேரோட அந்த பெண் எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லெட்ரு. சார், பெண்களை திருப்தி செய்த காம்புகளை தூண்டுவது உறுப்பை தூண்ட வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆண்களை இது போன்று உணர்ச்சி விட்ட என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை தவிர நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, ஒவ்வொன்றா போவோம். பெண்களை தூண்டுறதுக்குன்னு நம்ம பல நேரம் பேசுகிறோம். ஆண்களை பற்றி ஏன் பேசுகிறது இல்லைன்னா, ஆண்கள் வந்து எளிமையாக சீக்கிரம் உச்சகட்டம் அடைஞ்சிடறாங்க, அதனால் அது ஒரு பிரச்சனையாக இல்லை. ஆனாலும் கூட ஆண்களை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒரு த்ரில்லிங்காக அவங்கள எப்படி உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஸ்பெஷல் மீல் மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பெஷலாக செக்ஸில் அவங்கள தூண்டணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது, பல இடங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும். ஈவன் மார்பு காம்புகள் கூட ஆண்களுக்கு சென்சிட்டிவாக தான் இருக்கும், அதை நீங்கள் நாக்கில் தூண்டலாம், பெண்கள் நாக்கில் தூண்டலாம், அதை தூண்டுறதன் மூலமாக அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். விரைப்பைகளை தரவி கொடுக்கறதுனால சென்சிட்டிவாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப 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 சென்சிட்டிவான இடம் ஆண்களுக்கு எது அப்படின்னா, ஆணுறுப்பினுடைய அந்த முனைப்பகுதி இருக்கு இல்லையா, கிளான்ஸ் பீனிஸ்ன்னு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த முனைப்பகுதியும் அந்த மற்ற இடமும் சேரக்கூடிய பகுதியில் ஒரு சின்ன தோல் மாதிரி இருக்கும். கிளான்ஸ் பீனிஸும் அந்த ஷாஃப்ட் ஆஃப் பீனிஸும் சேர்கிற இடத்துல ஒரு ஃப்ருனூலம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். தோலும் அந்த ஆணுறுப்பும் அட்டாச் ஆன ஒரு இடம் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவ். இது வந்து சாதாரணமாக பார்க்கும்போது தெரியாது. அதை நல்லா நாக்கு வைத்து அதை பெண்கள் அதை தூண்டினாங்கன்னா ஆண்கள் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப ஆண்களை கிளர்ச்சி விடக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி பல ஆண்களுக்கு மார்பு காம்புகளும் சென்சிட்டிவாக இருக்கும், உடலில் பல பகுதிகளும் சென்சிட்டிவாக இருக்கும். அதை வந்து மனைவி தான் கண்டுபிடிக்கணும், ஆணுக்கு எந்த இடத்துல எப்படி மசாஜ் பண்ணால் இல்லை என்ன செய்தால் ஆணுக்கு தூண்டுதல் வருதுன்னு. வேறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்.